வணக்கம் நண்பா. மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி நடிக்கும் மாமனிதன் இந்த படம் ஜூன் 23rd வேர்ல்டு வைட் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது. சீனு ராமசாமி தான் இயக்குறாங்க, இவன் தான் மியூசிக் பண்ணுறாங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பொன்ராம் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆகஸ்ட்டு அல்லது செப்டம்பர் மிட்டுக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த அந்த படத்துக்கான வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜூன் அல்லது ஜூலை மிட்டுக்குள்ளே அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். நடிகர் சேன் விக்ரம் நடிக்கும் கோப்ரா அதுக்கான ஆகஸ்ட் 11rd வந்து வேர்ல்டு வைட் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது. இந்த படம் அஜய் ஞானமுத்து தான் இருக்கிறாங்க. அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் சேன் விக்ரம் வந்து மறுபடியும் வந்து ஒரு படம் பண்ணுறாராம். இது வந்து கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரஞ்சித் இயக்கத்தில் சேன் விக்ரம் வந்து ஒரு படம் பண்ணுறாரு. இது சேன் 61 இருக்கலாம் இல்லை சேன் 62 இருக்கலாம். அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே வந்து சேன் 61 இல்லை சேன் 62 வந்து இருக்கலாம். மேபி வந்து சேன் 61 ஜூலை அல்லது ஆகஸ்டுக்குள்ளே அதுக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். நடிகர் சிம்பு நடிக்கும் வெந்து தணிந்தது காடு இதுக்கான டிஜிட்டல் வந்து ப்ரீமியர் வந்து ஓடிடி தளமான அமேசான் ப்ரைம் வீடியோ வாங்கியிருக்காங்க. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 11rd தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது. நடிகர் அருள்நிதி நடிக்கும் டைரி இந்த படம் ஆகஸ்ட் 11rd வேர்ல்டு வைட் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது. இந்த மூன்று படங்களில் ஏதாவது ஒரு படம் வந்து தள்ளி போக அதிக வாய்ப்பு இருக்குது. மேபி வந்து சிம்பு நடிக்கும் வெந்து தணிந்தது காடு அது படம் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மூன்று படங்களில் எந்த படம் தள்ளி போகுது அப்படின்ட்டு, டைரி தள்ளி போகுதான் இல்லை வெந்து தணிந்தது காடு தள்ளி போகுதா இல்லை சேன் விக்ரம் நடிக்கும் கோப்ரா தள்ளி போகுதான்னு சொல்லிட்டு. நடிகர் அஸ்வின் குமார் கோவை சரளா நடிக்கும் செம்பி இதுக்கான டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியானது. அஸ்வின் குமார் கோவை சரளா இருக்கிற மாதிரி ஒரு நியூ போஸ்டர் வந்து வெளியாகிறது, ரெண்டு நியூ போஸ்டரு. நடிகர் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் நெஞ்சுக்கு நீதி இந்த படம் வந்து சேட்டலைட் உரிமத்தை கலைஞ்சி டிவி வாங்கியிருக்காங்க. இந்த ஓடிடி தளமான சோனி டிவி வந்து டிஜிட்டல் உரிமத்தை வாங்கியிருக்காங்க. இந்த படம் நேற்று தியேட்டர்களில் வெளியானது. நடிகர் ஜூனியர் என்டிஆர் நடிக்கும் ஜூனியர் என்டிஆரோட என்டிஆர் 31 இந்த படம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியானது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.